பாப்பு கண்ணா கவனி, களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்பை. எத்தனை சென்டிமீட்டர் உயரம்? 24 சென்டிமீட்டர் உயரம். எத்தனை சென்டிமீட்டர் உயரம்? 24 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்பை. மண்ணுல பொம்மை செஞ்சு விளையாடுவோம் தான் அது மாதிரி, முத ஒரு கோன் செஞ்சாச்சு, ஒரு கூம்பு செஞ்சாச்சு. அதனுடைய உயரம் என்ன வளர்ந்து பார்க்கும்போது 24 சென்டிமீட்டர். ஒரு கூம்பை, ஒரு குழந்தை அதே ஆரம் உள்ள, ஆரத்துல வித்தியாசம் இல்லை, புரியுதுங்களா? இந்த கூம்புல என்ன ஆரம் இருக்குதோ அதே ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது. ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. ரெண்டு உருவம் இருக்குது. என்னென்ன உருவம் இருக்குது? கூம்பு, ரைட்டுங்களா? அடுத்து என்ன இருக்குது? உருளை. எங்கெங்கெல்லாம் படம் தேவைப்படுதோ கண்ணு, முடிஞ்ச வரைக்கும் அளவியல்ல படம் வரைங்க, அப்ப வந்து புரிதல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காகதான் கூம்பு உருளை. என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது? ஆரம், உயரம். இதுலயும் ஆரம், உயரம். அப்ப இது R1, இது H1, இது R2, இது H2. புரியுதுங்களா? வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக. இதுல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உயரம் கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர். ஆரம் என்னடா கண்ணா கொடுத்துட்டாங்க? அதே ஆரம் உள்ள. அப்ப R1 R2ன்றதே தேவையில்லை. ஆக்சுவலா வித்தியாசப்படுத்துறதுக்காக நம்ம எழுதுறோம். இது ரெண்டுமே என்ன? ஆர் தான். அப்ப R1 ஈக்குவல் டு R2. அதை நம்ம எப்படினே வச்சுக்கலாம், R-னே வச்சுக்கலாம். புரியுதுங்களா? R1 என்ன? R தான். R2 என்ன? R தான். H2 வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? இது மாதிரி நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு கூம்பை என்ன சொல்லி இருக்கிறாங்க? அதே ஆரம்ல ஒரு உருளையாக மாற்றுகிறது. இத இப்படி இருக்கிறத மறுபடியும் அந்த களிமண்ண பிணைஞ்சிட்டு மறுபடியும் என்னவா மாத்துது? உருளையா மாத்துது. அப்ப இதனுடைய கன அளவு என்னவோ அதே தான் இங்க. அப்ப என்ன சொல்லணும் நீங்க? உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு எதற்கு சமம்? கூம்பின் கன அளவிற்கு சமம். எதனுடைய கன அளவிற்கு சமம்? கூம்பின் கன அளவிற்கு சமம். என்னது? சம ஆரம் உள்ள. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக. சம ஆரம், சம ஆரமுள்ள உருளையின் கன அளவு மற்றும் கூம்பின் கன அளவு சமம். ஆனா உயரம் இப்ப வந்து கண்டுபிடிக்கணும் நீங்க. உருளையின் கன அளவுக்கு என்ன சூத்திரம்? பையார் ஸ்கொயர் ஹெச். ஆனா இங்க ஹெச்ச நீங்க என்னன்னு வச்சிருக்கிறீங்க? H2 வச்சிருக்கிறீங்க. ஆர் அப்படியேதான் வச்சுக்கிட்டோம். ஏன்? சம ஆரம் உள்ளன்னு கொடுத்ததுனால அதை வெறும் ஆர்னே வச்சுக்கிட்டோம். இல்ல R1 R2 கூட வச்சுக்கலாம், வச்சுட்டு கேன்சல் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்ப பை ஆர் ஸ்கொயர்டு H2. அடுத்து என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு H. ஆனா இங்க H என்னன்னு எழுதிக்கணும், H1 எழுதணும். புரியுதாடா கண்ணா நான் சொல்றது? பை ஆர் ஸ்கொயர்டு H2 ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு H1. சம ஆரம்ன்றதுனால நம்ம இங்க R1 R2 எழுதல. இல்ல இப்படி வேண்டாம் அப்படின்னாலும் நீ இந்த R6ன்றது இல்லாமயே இங்க R1 R2 எழுதிட்டு R1 ஈக்குவல் டு R2 போட்டு கேன்சல் பண்ணணும், அவ்வளவுதான். புரியலன்னா நான் அப்புறம் கூட மறுபடியும் தனியா செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல என்னன்னா, பையும் பையும் கேன்சல் ஆயிடும். R2 கேன்சல் ஆயிடும். ஏன்னா சம ஆரம். இப்ப இங்க கொண்டு வரும்போது R2 பை R2 வரும், பை பை பையின்னு வரும். அப்ப கேன்சல் ஆயிடும் ரெண்டு. அப்ப இங்க என்ன வருது? H2 ஈக்குவல் டு 1/3 × H1 தான் கண்டுபிடிக்கணும் நீங்க. H1 என்னன்னு கொடுத்துருக்காங்க? 24. அப்ப இத என்ன வகுக்கணுமா? 4 × 3 8 × 3 = 24. அப்ப H2 ஈக்குவல் டு என்னது? 8 சென்டிமீட்டர். H2ன்றது என்னது? எதனுடைய உயரம்? உருளையின் உயரம். உருளையின் உயரம் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். புரியுதாடா கண்ணா? இப்ப இதேதான் இங்க என்ன சொன்னேன்னா, பை R1 squared H1 R2 squared H2 equal to 1/3 pi R2 squared R1 squared H1. எடுக்கல. இங்க என்னன்னா, பையும் பையும் கேன்சல் ஆயிடும். இங்க எழுதிக்கோ R1 equal to R2. அப்ப R1 squared R2 squared என்ன ஆயிடும்? R1 squared R2 squared கேன்சல் ஆயிடும். அப்ப H2 equal to 1/3 × H1.
same H2 equal to 1 by 3 into 24 H2 equal to 8 cm உருளையின் உயரம் suppose நான் தான் திரும்ப சொன்னேன்ல dyslexia students மாதிரி யாரா வாய்ப்பாடு தெரியலனா உடனே என்ன பண்ணிடுறீங்க இந்த அளவியல்ல கால்குலேஷன் பார்ட் தான் ரொம்ப டஃப்பான இருக்கு ஆக்சுவலா பாரு இது ஒண்ணுமே கிடையாது ஆனா இது வந்து என்னன்னா பெரிய கணக்கு 7.4 பயிற்சினாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கிறீங்க இப்போ எப்படி எழுதிக்கணும் கீழ இருந்து மேலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 முன்னாடி அப்ப என்ன பண்ணும் ஒரே மாதிரி எண்கள் 0, 0, 0 1, 1, 1, 2, 2, 2, 3 இப்ப என்ன கொடுத்துருக்கு 24 அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 3, 24 கண்ணு வாய்ப்பாடு தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரியணும் அது மஸ்ட் ஆனா ஒருவேளை ரொம்ப முடியல அப்படின்ற குழந்தைங்களும் இருக்கிறீங்க அதுக்காக நீ கணக்க வேணான்னு சொல்லாத மாற்று முறைன்னு இருக்குது ஏதாவது ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு நம்ம அதை கணக்க செய்யணும்னு தான் பாக்கணுமே ஒழிய அவாய்ட் பண்ண கூடாது சரியா அதுக்காக தான் இதை சொல்லித்தரேன் என்ன 10ஆம் கிளாஸ் வந்து இந்த வாய்ப்பாடு தெரியலையான்லாம் கிடையாது முடியாத குழந்தைன்னு இருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த கணக்கு விடக்கூடாது அவ்வளவுதான் சரியாடா கண்ணா புரியுதா கண்ணா ஆஹ்